அந்த சாப்பாடு பிரியாணிக்கு அந்த சாப்பாடு ராமத்துல வணக்கம். அதாவது கோழியில பிரியாணி பண்ணிச்சு, வாத்துல பிரியாணி பண்ணிச்சு, ஆட்டுல பிரியாணி பண்ணிச்சு, அப்புறம் மீன்ல பண்ண மல்லி வான்கோழி பண்ணிச்சு. இப்போ வந்து சைவமா சிம்பிளா இந்த வாழைப்பூவில் பிரியாணி பண்ணுறது அப்படி. ஆனால் அந்த வாசனையெல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு கோழி பிரியாணி வாசனை அடிக்குது, நல்லா வாசனையாக இருக்குது, சாப்பிட்றது தெரியும். இதில் வந்து 2.5 கிலோ கொட்டி வச்சுக்கிறாங்க. வழக்கமான தயிர் வெங்காயம், செம்பு சொம்பு தண்ணி இல்லைனால கண்ணாட்டி மருந்து வச்சுட்டாங்க. தேன் இருக்குது, சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வாழைப்பூ பிரியாணி செய்யறதுக்கு வாழைப்பூ நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வேக வச்சுக்கணும், நல்லா நறுக்கி வேக வச்சுக்கணும். எவ்வளோ நேரம் வேணுமா? நேரம் 10 நிமிஷம் தான் போகும். நல்லெண்ணெய், இன்னைக்கு நல்லெண்ணெயில் வாழைப்பூ பிரியாணி செய்ய போகிறோம். கடுகு உளுத்தம் இருக்கு. பிரியாணிக்கு கடுகு உளுத்தம் இருப்பான்னு கேட்டீங்களா? போட்டால் வாசமாக இருக்கும். போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சோம்பு, கிராம்பு, பட்டை, ஆப்பூம்பு, பிரியாணி இலை, வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம். இதையும் போட்டுக்கலாம். வாழைப்பூ, வாழைப்பூ உப்பு, காய்க்கு பதிலாக நீங்கள் வாழைப்பூ போட்டுக்கணும். காய் நல்லா வணங்கிடுச்சு, நல்லா போகலாம். இதுலேயே அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்து இன்றைக்கி ஒட்டடியாக நம்ம அரிசி போடுறோம். பொருட்டங்க அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு 2 விசில் போட்டுக்கலாம். கடலெண்ணெய், முந்திரி திராட்சை பிரியாணி நல்லா வந்துருச்சு. முந்திரி திராட்சை ஏன் போடுறோம்னா வாழைப்பூ கசப்பாக இருக்கும், துவப்பாக இருக்கும், அது கூட கொஞ்சம் இனிப்பு போட்டால் நல்லாயிருக்கும் பிரியாணி. கொஞ்சம் பொரித்த பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, பட்டா எல்லாமே உடச்சு வச்சு பிடிச்சி
மாட்டுக்கு பச்சை மிளகா பாலப்பு பிரியாணி இதுதான் முந்திரி பருப்பு வேர்த்து போட்டீங்களா முந்திரி பூ வறுத்து போட்டது ஒரு தனி வித்தியாசமாக சொல்லியாரு முந்திர பருப்பு வணங்கி போட்டீங்களா பொறிச்சு போட்டு சிக்கன் அது வேறு இடத்துல அது கோழி பிரியாணி நல்லா இருக்கா ஆட்டு பிரியாணி நல்லா இருக்கா வாழைப்பூ பிரியாணி நல்லா இருக்கா நான்வெஜ் தான் நல்லா இருக்கு எப்பயுமே கோழி பிரியாணி தான் ஆட்டு பிரியாணி ஆட்டு பிரியாணி தான் வாழைப்பூ பிரியாணி வாழைப்பூ பிரியாணி தான் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்க அதே வாசம் அதே கோழி பிரியாணி ஆட்டு பிரியாணி வாத்து பிரியாணி வாசமா இருக்குது ஆனா அந்த அது ருசி வேற இது ருசி வேற அந்த பிரியாணி எறும்பு நடுநடுவோம் இல்லை பட்டை நடுநடு வருது பட்டையும் பட்டை மிளகாய் வருது ஆனால் லேசாக சிறுக சப்பாக இருக்குது ருசி இருக்குது இந்த தயிர் வெங்காயம் போட்டு சரியாக இருக்குது நான் உட்காந்து இருக்க மாதிரி தான் நின்றுட்டு இருக்காருக்கா தெரியல இருக்கு உட்காந்து இருக்க மாட்டேன் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக கரண்ட் போயிடுச்சே குடுக்கமெல்லாம் இருக்கு யூபிஎஸ் கனெக்ஷன் கொடுக்கல இருக்கு அந்த வாழைப்பூவும் நடுவுடன் மாட்டு எனக்கு இந்த 2.5 கிலோ வாழைப்பூ பிரியாணி சாப்பிட்றதுக்கு 14:56 ரொம்ப நேரம் ஆகிச்சாட்டு இருக்குது அது ஏன் அப்படின்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அது ருசி தனி அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேகம் போகணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வயிறான நம்பலை இருந்தாலும் திரும்ப வாங்கிக்கிறது விருப்பம் வாழைப்பூ பிரியாணி நல்லா தான் இருக்குது இருந்தாலும் வாழைப்பூ பிரியாணி தானே ஒரு அலட்சியம் மனுஷனுக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஒரு ஆர்வம் அது இயற்கையான மனித இயல்பு தானே அது இது வந்து சைவ பிரியர்களுக்கு நல்ல உணவு தான் இது சைவம் விரும்புகிறவங்க ஆனால் உடம்புக்கும் நல்லது வாழைப்பு வந்து சிறுநீரக கோளாறு கல்லடைப்பு பெருங்குடல் சிறுங்குடல் கோளாறு அந்த கசப்பு தன்மை நம் மக்களுக்கு வந்து அரிசி ஒன்று வேணும் அதில் வந்து துவர்ப்பு சுவை வந்து இதில் கிடைக்கும் அதனால் வாரத்துக்கு ஒருத்தர் ரெண்டு தான் வாழைப்பூ சமையலில் சேர்த்துக்கலாம் பிரியாணியும் செஞ்சுக்கலாம் வடை சுட்டுக்கலாம் போண்டா சுட்டுக்கலாம் வாழைப்பூ போட்டு வாழைப்பூவும் முட்டையும் கலந்து கூட வறுவல் பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் வாழைப்பூ வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது அதனால் வாழைப்பூ பிரியாணி நல்லா தான் இருக்குது இப்போ செஞ்சது வந்து பூவாறை இது வந்து கசப்பு இருக்காது மொந்தன் வாழை கசப்பு இருக்கும் அப்புறம் என்ன என்ன வாழை கசப்பு இருக்கும் மொந்தன் வாழை மட்டும்தான் கசப்பு இருக்கும் மற்ற வாழையெல்லாம் பூ நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் அந்த வாசனை
அந்த சாப்பிட்டதுல வந்து ஒரு கோழி பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இல்லையா, நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி பூ வந்து தண்ணியில் கொதிக்க தண்ணியில் போட்டு கொஞ்சம் வடிகட்டி எடுத்துங்க. இன்னும் கொஞ்சம் அந்த லேசான ரொம்ப கசப்பு அதிகமாக இருக்கும், அந்த அதாவது துவர்ப்பு தண்ணி அது கொஞ்சம் குறைஞ்சிடும், நல்லாயிருக்கும், ருசியாக தான் நல்லாவே இருந்தது. இன்னும் நடுவில் நிறைய பச்சை மிளகாவில் போட்டாங்க, அதனால் பச்சை மிளகாவையும் பட்டையும் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் இல்லை. இது வாழைப்பூ பிரியாணிக்கு அதெல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட முடியும், சிக்கன் பிரியாணி. ஆனால் பக்கத்து வீட்டில் வாசனை வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வாசனை அடிச்சு, ஏன்னா எல்லாமே போட்டாங்களா இருக்குது, அதுக்கு என்னென்ன தேவை போட்டாங்க, நல்லாவே இருக்குது. உங்கள் வீட்டில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், எதிர்ப்பு சக்தி நிறையா கிடைக்கும். அதாவது மனிதனுக்கு வந்து துவர்ப்பு சக்தி நிறைய தேவை, அந்த துவர்ப்பு சக்தி வந்து நம்ம வேறு எதுலையுமே கிடைக்காது. நாம் டெய்லி சாப்பிட்றது காலையில் சக்கை, அது இனிப்பு, உவர்ப்பு, புளிப்பு, இது மூணு சுவை தான் நமக்கு போய் சேருது, அறு சுவை போய் சேரதில்ல. சிலர் வெத்தலை பாக்கு போட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ரெண்டு சுவை சேர்த்திடலாம். அதே மாதிரி இந்த நார்த்தங்காய் ஊருக்காக சாப்பிட்டாங்கனாக்கா அதில் வந்து எல்லா சுவையும் கிடைக்கும். பெரும்பாலும் துவர்ப்பு சுவை வந்து நார்த்தங்காய் ஊறுகாயில் இருக்குது, அடுத்து பாக்கு கொட்டைப்பாக்கில் இருக்குது, கடுக்காய் கடுக்காய், அடுத்து கடுக்காயில் இருக்குது, வாழைக்காயில் இருக்குது, வாழைப்பூல் இருக்குது. இந்த நாலு தான் இந்த இது வந்து மனிதன் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துட்டு இருந்தாக்கா வியாதி எதுவும் வராது. துவர்ப்பு சக்தியும் தேவை, அதுக்காக தான் வாழைப்பூ பிரியாணி சாப்பிட்டது. நீங்களும் வாழைப்பூ பிரியாணி சாப்பிடுங்க. ஒரு பூ வாங்குறவங்க பூவே ரொம்ப கம்மியான ரேட்டு தான், அது 2 ரூபா 3 ரூபா 5 ரூபாக்குள்ள கிடைக்கும், இல்லைன்னா 10 ரூபா. அது ஒரு பூ தான் ஒரு குடும்பத்துக்கு அவ்வளோ பிரியாணி செஞ்சிடலாம். அருமையாக என்ஜாய் பண்ணுங்கள், உடம்புக்கு நல்லதாக செய்யுங்க. மறுபடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாப்பாட்டு அம்மன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு அம்மன். பாய் பாய்.